ஹலோ கைஸ், இது நம்மளோட புது டிசைன். இதில் பார்த்துட்டிங்கன்னா 30 ஆம்ப்ஸ் ரிலே ரெண்டு இருக்குது, 7 ஆம்ப்ஸ் ரிலே ஒன்று இருக்குது. எதுக்குன்னா நம்ம ஸ்டார்டர் பேனல் அதில் வந்து க்ரீன் கலர் புஷ் பட்டனில் ரெண்டு லீட் இருக்கும், அதாவது மொத்தம் 4 வயர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து 230 வோல்டேஜ் காமனாக இருக்கும் ரெண்டுக்குமே. ஒன்று வந்து கான்ட்ராக்டர் எனர்ஜைஸ் பண்ண போகும், இனி ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை வந்து ஹோல்டு பண்ண போகும். அதாவது நம்ம புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணோன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக ரெண்டு ரிலே யூஸ் பண்ணியிருக்கு. தண்ணி நிறைஞ்ச உடனே ஆஃப் ஆகிறதுக்காக இதில் நார்மலி க்ளோஸ் பாயிண்டில் ஒரு ரிலே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். மற்றபடி சென்சர்ஸ் கொண்டான ஒயர்ஸ் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு தனியாக இதில் வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி அதுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அதாவது பேனலுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரெக்டாக ஒயரிங் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்படி கொடுத்தாச்சு. ஸோ இதுலேருந்து என்னென்னா, ரெண்டு ஒயர் இன்புட்டு ரெண்டு ஒயர் அவுட்புட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எங்காவது வச்சு பாக்ஸ்குள்ளே செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 230 வோல்டேஜ் ஃபேஸு நியூட்ரல், ஓகேங்களா? ஃபேஸையும் நியூட்ரலையும் வந்து நான் இதில் இப்போது கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் லைன் நியூட்ரல் லைனை கனெக்ட் பண்ணி நான் இங்கே இந்த போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்இடி லைனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்இடி பிளிங்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஃப்ளோ இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் பார்க்கும். 2 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ளோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும், ஓகேங்களா? இது வந்து ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனாக இருக்கிற பிசிபி. இப்போ இந்த ரெண்டு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ மேனுவல், ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஆட்டோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பவர் எல்இடி வந்துருச்சு, நான் மேனுவல் மோட்டில் வச்சுருக்கிறேன். மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோட்டரை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நார்மல் மேனுவல் இருக்கு அப்படின்னா இந்த இண்டிகேஷன் வந்துட்டு இருக்கும். மோட்டர் ஸ்டார்ட், மோட்டர் ஸ்டாப். இப்போ ஆட்டோமேட்டிக் போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிரும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒயரிங் ஈஸியாக பண்ணுறதுக்காக கனெக்டர்ஸ் கொடுத்துருக்குது. இந்த கனெக்டர்ஸில் எல்இடியும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிலே 30 ஆம்ப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். 30 ஆம்ப்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஃப்ளோ லைன் வந்து சிமுலேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளோ வந்துருச்சு, அதனால் மோட்டர் நார்மலாக ஓடுது. இப்போ ஃப்ளோ இல்லை, அதனால் மோட்டர் அந்த எல்இடி வேகமாக பிளிங்க் ஆகுது. ஃப்ளோ நான் வைக்கிறேன், ஸ்லோவாக பிளிங்க் ஆகுது. அதாவது ஃப்ளோ இருக்குது, ஓகே. மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு.
பண்ணி